எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்களோட ஐஸ்வர்யா ராஜேஷ். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இப்போ வந்து நம்ம கொரோனாவோட செகண்ட் வேவ்ல இருக்கோம். ஃபர்ஸ்ட் வேவ் விட செகண்ட் வேவ் நிறைய பேரை பாதிச்சிருக்கு. முக்கியமாக ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ், ஆஸ்தமா, ஹார்ட் இஷ்யூஸ், இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கிறவங்களையும் ரொம்பவே பாதிச்சிருக்கு. தயவு செஞ்சு வீட்டிலேருந்து வெளியே வராதிங்க. அப்படி ஒரு வேளை எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் வெளியே வரணும்னா டபுள் மாஸ்க் போட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லை, நம்ம கைகளை எப்போவுமே சுத்தமாகவே வச்சுக்கணும், சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள். முக்கியமாக குழந்தைங்க, கர்ப்பிணி பெண்கள், வயசானவங்க ரொம்ப எச்சரிக்கையாகவே இருக்கணும். கொரோனா இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம். கொரோனாவை வெல்வோம், மக்களை காப்போம், நம்மையும் காப்போம், நாட்டையும் காப்போம். எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்களோட ஐஸ்வர்யா ராஜேஷ். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இப்போ வந்து நம்ம கொரோனாவோட செகண்ட் வேவ்ல இருக்கோம். ஃபர்ஸ்ட் வேவ் விட செகண்ட் வேவ் நிறைய பேரை பாதிச்சிருக்கு. முக்கியமாக ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ், ஆஸ்தமா, ஹார்ட் இஷ்யூஸ், இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கிறவங்களையும் ரொம்பவே பாதிச்சிருக்கு. தயவு செஞ்சு வீட்டிலேருந்து வெளியே வராதிங்க. அப்படி ஒரு வேளை எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் வெளியே வரணும்னா டபுள் மாஸ்க் போட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லை, நம்ம கைகளை எப்போவுமே சுத்தமாகவே வச்சுக்கணும், சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள். முக்கியமாக குழந்தைங்க, கர்ப்பிணி பெண்கள், வயசானவங்க ரொம்ப எச்சரிக்கையாகவே இருக்கணும். கொரோனா இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம். கொரோனாவை வெல்வோம், மக்களை காப்போம், நம்மையும் காப்போம், நாட்டையும் காப்போம். எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்களோட ஐஸ்வர்யா ராஜேஷ். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இப்போ வந்து நம்ம கொரோனாவோட செகண்ட் வேவ்ல இருக்கோம். ஃபர்ஸ்ட் வேவ் விட செகண்ட் வேவ் நிறைய பேரை பாதிச்சிருக்கு. முக்கியமாக ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ், ஆஸ்தமா, ஹார்ட் இஷ்யூஸ், இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கிறவங்களையும் ரொம்பவே பாதிச்சிருக்கு. தயவு செஞ்சு வீட்டிலேருந்து வெளியே வராதிங்க. அப்படி ஒரு வேளை எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் வெளியே வரணும்னா டபுள் மாஸ்க் போட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லை, நம்ம கைகளை எப்போவுமே சுத்தமாகவே வச்சுக்கணும், சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள். முக்கியமாக குழந்தைங்க, கர்ப்பிணி பெண்கள், வயசானவங்க ரொம்ப எச்சரிக்கையாகவே இருக்கணும். கொரோனா இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம். கொரோனாவை வெல்வோம், மக்களை காப்போம், நம்மையும் காப்போம், நாட்டையும் காப்போம்.